நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் பொட்டோட்டோ, அதாவது கொடி உருளைக்கிழங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் லோகநாதன். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராம சிறுகணத்து பாளையம். இங்கே தான் நம்ம ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொடி உருளைக்கிழங்கு. இந்த கொடி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிழங்கு வாங்கி வைக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ வாங்கி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடி உருளைக்கிழங்குடைய இலைகள் வந்து இந்த மாதிரி நம்ம வெத்தலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் பாருங்கள். அதுவே அது ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சி முடிச்சிடும். காய்ச்சி முடிச்சுட்டு அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் அது முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே கிழங்கு வேரில் இருக்கிறது எடுக்கக்கூடாது. அது வரும்போது பாருங்கள் அதனுடைய இலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதனுடைய இலை வந்து இந்த மாதிரி சதுரமாக தான் இருக்கும், வெத்தலை மாதிரி நீளமாக இருக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு சதுரமாக இருக்குது அப்படின்ட்டு. அதிலே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு நடுறோம் பார்த்தீங்களா, கொடி உருளை கிழங்கு வாங்கிட்டு வந்து அந்த கிழங்குடைய தண்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ பெரிய கிழங்கு வச்சாலும் இந்த சைஸுக்கு மேலே வரவே வராது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து கிழங்கு ஃபஸ்ட்டு கிழங்கு. அதே ரெண்டாவது கிழங்கு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் முடிஞ்சது பார்த்தீங்களா கிழங்கு. அந்த கிழங்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடி காஞ்சிடும் உருளைக்கிழங்கு. அடுத்தது தண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. வரக்கூடிய தண்டு அனைத்துமே பெருசாக தான் இருக்குது, ஒரு தண்டு கூட சின்னதாகவே இருக்காது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்குன்ட்டு. இது வந்து கொழுந்து மேலே எடுத்து விடணும். எந்த அளவுக்கு வருதுன்ட்டு பாருங்கள். நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கீழால் கொண்டு வந்தேன். வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணால் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்டு சுண்டு வரல சோடு இருக்குது. எல்லா தண்டுமே பெருசாக தான் இருக்குது. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கொடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் உளுந்து முளைச்சது. அந்த சின்னது கடுகு மாதிரி இருக்குன்ட்டு நம்ம விட்டுறோம் அசால்ட்டாக, அது உளுந்து முளைச்சது தான் பாருங்கள். இது எல்லாமே நமக்கு தெரியாத கிழங்கு. பெரிய கிழங்கெல்லாம் எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த சின்ன கிழங்கே முளைச்சி வந்துடுது, முளைச்சி வந்து பெரிய செடியாக மாறிடுதுங்க பாருங்கள். இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலம். அதாவது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால இயற்கை மருந்து தான் கொடுக்குறோம் பாருங்கள். இலையை பாருங்கள் எவ்வளோ அகலன்ட்டு. நார்மலாக அதே சாதாரண ஃபஸ்ட்டு வரக்கூடிய இலையோடைய அகலத்தை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்ட்டு. இந்த இதனுடைய இலையோடைய அகலத்தை பாருங்கள். அப்படியே சாப்பாடே போட்டு சாப்பிட்லாம். ஒரு அடிக்கு மேலேயே வரும். ஒரு இலையோடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு அதிகமாகவே வரும். அந்த அளவுக்கு இலையினுடைய அகலம் இது. ஏன்னா எனக்கே ஃபஸ்ட்டு தெரியறதில்ல, இது ஒரு புரிதலுக்காகத்தான். எல்லாருமே ஃபஸ்ட்டு வர்ற கிழங்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சி தான் வாங்குகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 கிலோவுக்குள்ளே தான் வரும். ரெண்டாவது டைம் போடுறதப்போ நான் பார்த்துருக்கேன் இன்னொரு நண்பருடைய கட்டில், அந்த ரெண்டாவது கிழங்கு கொடி காஞ்சி போய் மறுபடியும் அதுலேயே முளைச்சி வர்ற கிழங்கு 5 கிலோ கூட வரும். அந்தளவுக்கு பெரிய கிழங்காக வரும். நம்ம இதில் பெரிய கிழங்காக வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் பாருங்கள். இது அப்படியே இதுலேயே பாவக்காய் அதுவும் மேலே போய் காய் காய்ச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இது வந்து நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் இருக்க மாட்டிருக்கு. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது டைமு, மூணாவது டைமு, நாலாவது டைமு என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு ஃபுல்லாக இயற்கை தான் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு, மரவள்ளி கிழங்கு எல்லாமே நம்ம இயற்கையில் தான் பண்ணுறோம். அதாவது நாட்டு மாடே இல்லைனாலும் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம நாட்டு மாட்டில் இருக்கிற பாக்டீரியா சாணப்பாசி கரைசல்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடே இல்லை அப்படின்னாலும் நம்மளால இயற்கை விவசாயம் பண்ண முடியும். அதாவது நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியா இது வரைக்கும் லேபில் தான் எடுத்து லேப் டு லேப் தான் பண்ணாங்க. இனிமேல் லேண்ட் டு லேண்டு விவசாயிகளே அவங்கவிங்க விவசாய நிலத்தில் ஈஸியாக எடுத்து மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணி பண்ணிக்கலாம். செலவே இல்லாமல் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். அந்த 1 லிட்டர் இருந்ததுன்னா போதும், நம்ம மண்ணை வளமான மண்ணாக மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வெள்ளிக்கிழங்கு பாருங்கள். இதுவும் கிழங்கு வகையை சேர்ந்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முதல் தடவையாக வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிறுவள்ளி கிழங்கு. இது வச்சு 2 வருஷம் ஆகுது, ஆனால் நான் இன்னும் கிழங்கு எடுக்கவே இல்லை. இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம வெத்தலை வெள்ளிக்கிழங்கு வச்சுருந்தோம், அது எடுத்துட்டோம். அது பார்த்திங்கன்னா 13 கிலோவோ 15 கிலோவோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரண்டை, அதாவது 2x2 முகம் உள்ள பெரண்டை பாருங்கள். இந்தட்ட ஒரு பக்கம், இந்தட்ட ஒரு பக்கம்,
ரெண்டு பக்கம்தான் இருக்குது, நாலு பக்கம் இருக்குது, நாலு முகம் இருக்கும் பிறந்துக்கு. இந்த அந்த பக்கம் இங்கேயே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நாலு முகம். அது வந்து ரெண்டு முகம் உள்ள பிறண்ட, மூணு முகம் உள்ள பிறண்ட எல்லாமே வச்சோம். இது பாருங்கள், இதுவும் சிறுவல்லிக்கிழங்கு தான். இதெல்லாம் போன வருஷம் வச்சது, நான் பறித்து எடுக்கலை. இதுவும் வெத்தலை வள்ளிக்கிழங்கு, போன வருஷம் வச்சது தான். இது இன்னும் எடுக்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே கிழங்கு இருக்குது, மேலாலேயே தெரியுது. தெரியுதுங்களா கலர் மாறுறது? இன்னும் இது கிழங்கு எடுக்கலை. இது கிழங்கு எடுத்தோம்னா 25-30 கிலோவுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போன வருஷத்துல அப்படியே மறுபடியும் புதுசாக உற்பத்தி ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து இங்கே இது வரைக்குமே வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படந்து போயிட்டுருக்கு. இது பாருங்கள் வெண்டஞ்செடி. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாட்டு ரகத்தையும் இயற்கை விவசாயமும் செஞ்சுக்கிட்டு நாட்டு ரகம் பாரம்பரிய ரகத்தையும் மீட்டெடுத்து பரவலாக்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு வகை, நாலு வகை பிறண்டை தான். பிறண்டையில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வகை.